நேரர்களே வெல்கம் டு மதன் மூவி பவர்ட் லேட்டஸ்ட்டாக பார்த்த கத்துக்குட்டி படத்தில் வந்து நரேன் ஹீரோவா இருக்காரு அவர் கூட இணையாக முக்கியமான ரோலில் சூரிய வராரு நல்லா அண்டர் பிளே பண்ணி இந்த படத்தில் நல்லா அடிச்சிருக்காரு நரேன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர் அவருக்கான பெரிய வாய்ப்புகள் ஏன் இன்னும் வரலன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கு ரோல் கொடுத்தாக்க நல்லா பண்ணக்கூடிய திறமை அந்த இளைஞர்கிட்ட இருக்கு இந்த படம் வந்து இயக்குனர் வந்து ஈரா சரவணன் ஸோ கத்துக்குட்டி படத்தினுடைய அந்த டீம் இயக்குனர் நரேன் அவங்க வந்து புது யுகம் ஸ்டூடியோவுக்கு இப்போ இன்னும் சில நிமிடங்களில் வரப்போகிறாங்க இந்த படத்தை பற்றி அவங்களோட பேசுவோம் ப்ளீஸ் ஜாயின் வித் அஸ் நேரங்களே கத்துக்குட்டி படத்தினுடைய இயக்குனர் ஈரா சரவணன் அந்த படத்தினுடைய ஹீரோ நரேன் ரெண்டு பேரும் புது யுகம் ஸ்டூடியோவுக்கு வந்திருக்காங்க வெல்கம் டு போத் யூ சார் வணக்கம் சொல்லுங்கள் இந்த கொஞ்சம் வித்தியாசமான படம் தான் அதை நம்ம பேசலாம் எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பத்திரிகை இதில் ஒரு பத்திரிகையாளராக நிருபராக எல்லாம் உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்குது இதை நான் பார்க்கும்பொழுது இது ஒரு ஆர்டிக்கல் தான் இருந்தது இல்லை ஒரு ரிப்போர்ட்டர் எழுதுகிற ஒரு ஆர்டிக்கலை விஷுவலாக எடுத்த ஒரு ஃபீலிங் ரைட் இல்லையா கண்டிப்பாக அந்த அந்த இது இருந்தது ஸோ நீங்கள் இதில் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டுக்காக காட்சிகள்லாம் ரொம்ப வைக்கலை இது வந்து நீங்கள் மெசேஜ் எப்படின்னும் பண்ணலை பட் இந்த படம் வந்து படத்தை பார்க்குறவங்களுக்கு இந்த முக்கியத்துவம் தெரியும் நம்ம நம்மளுடைய கிராமப்புறங்கள்ன்றது எவ்வளோ அற்புதமான விஷயம் இந்தியானாலே கிராமப்புறங்கள் தான் லட்சக்கணக்கான கிராமங்கள் இருக்கும்பொழுது அதை அதை வந்து சத்தம் போடாமல் அந்த நிலங்கள் தேவைப்படுறது த த பிக் கம்பெனிஸ் அண்ட் ஆல் தட் ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் மேக் இன் இண்டியான்லாம் சொல்கிற காலகட்டத்தில் ஏழைகளுடைய விவசாயிகளினுடைய அறியாமை அண்ட் ப்ளஸ் வறுமை இது இரண்டையும் பயன்படுத்தி கொண்டு நிலங்களை அபகரிப்பது அப்படின்றது பெரிய கோடிக்கணக்கான பணம் பண்ணுறதுக்காக இவங்க வில போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அதை ஒரு எச்சரிக்கை ஒன்று இருந்தது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து அதை யார் காப்பாற்ற முடியும்னு போது இளைஞர்கள் தான் அந்த இளைஞர்கள் பெரிய தலைவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நரேன் வந்து இந்த படத்தில் அப்படிப்பட்ட ஒரு இளைஞர் தான் இன்னும் கேட்டாக்க அவரை வந்து ஒரு பெரிய பொறுப்பான இதாக கூட நீங்கள் காட்டலை பட் ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு நல்ல மனிதர் இது வாட் இஸ் ஹேப்பனிங்ன்றது நம்ம ஊர் நம்ம நிலம் ஆமாம் அதை கையகப்படுத்துவதற்கு அலோ பண்ணக்கூடாதுன்ற அந்த வீரியம் ஆமாம் இருக்கிற ஒரு இளைஞர் இது மாதிரி கிராமங்கள் தோறும் இருந்தாலே இது நடக்காது மை அனாலிசிஸ் இஸ் ரைட்டு சார் ஆமாம் இதுதான் சார் நாங்கள் சொல்ல வந்த விஷயமே முடியலை ஓகே சரி நீங்கள் அதை கரெக்டாக சொன்னீங்க சார் என்னென்னா நான் ஒரு பொறுப்பான பையனாக கூட வர காட்டலை ஆமாம் சராசரி இளைஞனாக தான் காட்டேன் சராசரி இளைஞனாக இருந்தால் கூட அவன் மண்ணை நேசிக்கிற ஒருத்தன் ஆயிரம் தவறுகள் உள்ள பையன் ஏகப்பட்ட தவறுகள் செஞ்சுக்கிட்டு ஒரு பொறுப்பே இல்லாம ஆனா நல்லா படித்த பையன் ஒரு நிறைவுரைகளோடு இருக்கிற ஒரு இளைஞனாக சொன்னா அப்படின்னு அதை பக்கம் சொன்னீங்க சார் அந்த ஒரு இளைஞர் நினைச்சா போதும் அந்த கிராமத்தை திருத்துறதுக்கு ஓகே ஆமா சார் சரி எப்படி இந்த ஐடியாலேருந்து எப்படி இது வந்தது என்னன்னு இல்லை பேசிக்காவே நீங்கள் உங்கள் உங்கள் சொந்த ஊர் என்ன சொந்த ஊர் பட்டுக்கோட்டை பக்கம் புனல்வாசல் அப்படிங்கிற நீங்கள் உங்கள் கிராமங்கள் இதெல்லாம் கவனிச்ச ஒரு விஷயம் தானே அது முழுக்க முழுக்க நான் விவசாய குடும்பத்து பையன் தான் சார் அதாவது விவசாயிங்கிறத விட விவசாய கூலி குடும்பத்து பையன் கூலி வேலை பார்த்து வளர்ந்த பையன் அப்படியா அந்த விவசாயிகளோட முழு கஷ்டம் தெரியும் சார் அதாவது அந்த ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் அந்த விவசாயிகள் வந்து ஒரு பெருந்தன்மையோட மனப்பான்மை கஷ்டங்களை வெளிப்படுத்திக்காமல் நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் அதில் ஒரு வை வைராக்கியம் பெருமிதம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க ஒரு நம்ம சென்னை வந்துட்டு ஒரு நாலஞ்சு வருஷம் கழித்து திரும்பி போகிறப்ப அந்த படிப்படியாக அந்த விவசாய நிலங்கள் குறைஞ்சிட்டு இருக்கிறதும் அவங்க மாற்று தொழிலுக்கு மாறி போயிட்டுருக்கிறதும் வந்து கண்கூடான விஷயம் ஒவ்வொருத்தரும் வயலை விட்டே வெளியில் போகாத அதாவது வீட்டுக்கு கூட தூங்க வராமல் வயக்காடே வாழ்க்கை மம்பு செட்டிலே தூக்கம் இப்படி இருந்தவங்க இன்றைக்கி அந்த தொழிலை விட்டுட்டு இப்போ நான் பட்டுக்கோட்டையில் டவுனுக்கு போயிட்டுருக்கேன் ஜவுளி கடையில் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவங்களால எப்படி இந்த நிலத்தை பெரியதுக்கான மனசு வந்துச்சுங்கிறதே ரொம்ப ஆச்சரியம் சார் அது அதை நோக்கி ஒரு பதிவாக தான் ஆரம்பிச்சிது இந்த படம் ஓகே நம்ம இன்றைக்கி அப்போ நம்ம ஒரு விவசாயி மட்டும் இல்லை இன்றைக்கி மொத்த விவசாயத்தையுமே அழிக்கிற அளவுக்கான ஒரு ரொம்ப கொடூரங்கள் நடந்துகிட்டு இருக்குது நம்ம ஒரு பத்திரிக்கைக்காரனுக்கு ஒரு ஒரு பொறுப்புணர்வோடு படம் பண்ண நினச்சேன் சார் ஆனால் அதுக்கப்புறம் தாண்டி இல்லை இப்போ பொறுப்புணர்வு பத்திரிகை அதெல்லாம் தாண்டிட்டு ஒரு விவசாய குடும்பத்து பையனாக நம்ம வழியை நம்ம முதல்ல சொல்லணும் அது போதும் அப்படிங்கிற அளவுக்கான ஆனால் அதை வந்து ரொம்ப போதனையாக சொல்லிடறாமல் எல்லாரும் ஏற்றுக்கிற ஒரு விதமாக பண்ணணும் சொல்லிட்டு ஓகே ஓகே இல்லை 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 இது என்ன சீரியஸ்னஸ்னால் ஒரு நம்ம ஊரில் இருக்கிற கூவம் பக்கிங்காம் கனல்லாம் ஒரு காலத்தில் படகு போக்குவரத்துலலாம் நடந்த ஒரு நதி இப்போ இப்படியே இருக்கு ஆமாம் ஸோ உன்னை கெடுக்க முடியும் ஆமாம் மக்கள் வந்து அறியாமை காரணமாகவும் அலட்சியம் காரணமாகவும் ஒன்று கம்ப்ளீட்டாக கெடுத்துட முடியும் அது அது ஸோ இந்தியா வந்து ஒரு விவசாயிகளுடைய நாடாக தான் இருக்கணும் அது எல்லாமே வள்ளுவரே சொன்ன மாதிரி தான் இல்லையா உழுதுண்டு வாழ்வார் வாழ்வார்ன்ற மாதிரி அது அந்த அந்த இது இந்த படத்தில் நம்ம எஃபெக்டிவாக வந்துருந்தது அட் தி சேம் டைம் ஆஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டுன்னு பார்க்கும்பொழுது என்டர்டைன்மெண்ட் வேல்யூக்கு நீங்கள் ரொம்ப ஏன் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல இன்ஃபேக்ட் நான் நினச்சேன் கடைசியில் ஏதோ சில காட்சிகள் நேரிங் த எண்ட் வரும்பொழுது என்ன நிறைய எனக்கு ஒரு ஃபைட்டிங் ஏதோ கொடுக்க போகிறாங்களா மாதிரி இருக்கும் பட் கொடுக்கல நீங்கள் இல்லை படம் முழுக்கவே சார் ஆக்ஷனுக்கான மூடு மட்டும் வந்துகிட்டே இருக்குமே தவிர ஆக்ஷன் இருக்கவே இருக்காது அவரை பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டப் தொடங்கிய ஒரு முரட்டுப்பேனா காமிஷ் பண்ண தவிர படத்தில் ஃபைட்டே கிடையாது கிளைமேக்ஸ் நீங்கள் கரெக்டாக அதை அனுமானிச்சிருக்கீங்க இது அடுத்து ஏதோ ஒன்று பண்ண போகிறாருங்கிற ஒரு பக்கா மூடு கிரியேட் ஆகும் அதில் இப்போ அடுத்து ஐம்பது பேர் அடிச்சு நொறுக்க நிலம நிலைமை அதை தாண்டி வேற மாதிரி கொண்டு அது பரவாயில்லையா அவங்களுக்கு இப்போ இருக்கிற ஷூ நிலையில் படங்களில் வந்து ஒரு ஹீரோ அப்படின்னாக்க அது நரேன் வந்து அண்டர் ப்ளே பண்ணவர் அஞ்சாதே படத்துலேருந்து நமக்கு அறிமுகம் அவர் வந்து என்ன சொல்கிற சூப்பர்மேன் மாதிரிலாம் அவர் பண்ணுற டைப் இல்லைன்னா கூட நிச்சயமாக சார் அந்த கேள்வி வந்து எனக்கு ஷூட் பண்ண சமயத்துலேயும் இருந்துச்சுங்க சார் டிஸ்கஷன் சமயத்துலேயுமே அது இருந்துச்சு அது இல்லை சார் இவ்வளவு கரெக்டாக கொண்டு வந்து ஹீரோவுக்கான அவர் பாதிக்கப்படுறது அவர் அந்த இதுக்கு அடுத்து அவர் தான் சார் அதை அடித்து ஜெயிக்கணும் ஏன்னா ரசிகன் வந்து ஹீரோ மனநிலைக்கு வந்ததுக்கப்புறமும் நீங்கள் ஆளை வந்து வேற ஆள மாற்றுறீங்க அந்த இடத்துல அப்படின்னு எல்லாருமே இருந்துச்சுங்க சார் ஆனால் அதை தாண்டி உண்மையா இன்னொரு விஷயம் சார் இது நரேன் சார் ஹீரோ வந்ததுனாலதான் இதை புரிஞ்சுக்கிட்டாரு சொல்லுங்க இல்லை சார் இது இந்த இடத்துல நான் ஹீரோயிசம் பண்ணியே தான் ஆகணும் ஏன்னா அவர் மேலே தான் ஒட்டுமொத்த பாரதியை நான் சுமத்தி இருக்கேன் அவர் மூலமாக ஒரு தீர்வு வர்றது தான் கரெக்டாக இருக்கும் ஓகே ஆனால் என்னென்ன சார் இது பண்ண சமயத்தில் ஒரு விவசாயி திருப்பி அடித்தா எப்படி வலிக்கும் அதுதான் சார் படத்தோட கிளைமேக்ஸாக இருக்கணும்னு நான் நினச்சேன் அப்போ கிளைமேக்ஸ் வந்து எப்பவுமே ஹீரோ ஹீரோயின் மேலே இப்படி முடிகிறதுக்கு பதிலாக சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் மேலே முடிஞ்சதுக்கான காரணமும் அதுவாக தான் வச்சேன் அவரும் கூட ஒரு அரசியல் அதெல்லாம் சகிச்சுக்கிறாரு ஆனால் என்னைக்கு ஒருத்தர் விவசாயி சாவில் விளையாடி பார்த்தானோ இந்த மாதிரி ஆட்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு அதையும் ஒரு விவசாயி பார்வையாகவே வச்சு முடிக்கணும்னு பிளானர் நீங்கள் என்ன என்ன சார் இந்த படம் பற்றி என்ன நினைக்கிறீங்க எப்படி உங்களுக்கு இந்த ரோலை ஃபஸ்ட்லேருந்தே இந்த இந்த ப்ராப்ளம் எனக்கு சித்திரம்பேஜிலருந்தே இருக்குது சார் அந்த படம் முடித்து நெஞ்சிருக்கும் வரே அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தா வர்ற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரே ஒரே ஷேட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் ரொம்ப சீரியஸாக ரொம்ப ரகட்டாக ரிலீஃபே இல்லாமல் ஒரு ஜாலி ஜாலியான படம் வராமல் முகமூடிக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப இதாகிடுச்சு ஏன்னா நெகட்டிவ் ரோலுக்கு அப்புறம் இன்னும் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு ஸோ அப்போ நான் கொஞ்சம் உறுதியாக உங்கள் அஞ்சாவது ரோல் இல்லையா எது சார் முகமூடி இல்லை நான் சொல்றது ரொம்ப சீரியஸான கேரக்டர் அதுவும் வந்து ஜோவியலான கேரக்டர் கிடையாது நம்ம அந்த இமேஜ் பிரேக் பண்ணமுக்காக முகமூடி வந்து இன்னும் ரொம்ப சீரியஸான கேரக்டர் ஸோ அந்த சீ சீரியஸான கேரக்டர் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹியூமர் ஓரியன்டாக ரெண்டு விஷயம் சார் ஒன்று வந்து ஒரு ஒரு ரொமான்டிக் ஹியூமர் ரொமான்டிக் காமெடி இல்லாட்டி ஒரு லவ் ஸ்டோரி பண்ணோம் ஸ்டைலிஷான ஒரு படம் பண்ணோம் இல்லாட்டி ரொம்ப காம் ஹியூமராக ஒரு படம் பண்ணோம் பக்கா லோக்கல் கிராமத்து பையன் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஷேட்ஸ் வந்து மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஆனால் அதுக்கான கரெக்டான ஒரு படத்துக்கு ஐ வாஸ் வெயிட்டிங் நல்ல அது வந்து இமேஜும் பிரேக் பண்ண கிடைச்சி நான் உங்களால் ரொம்ப நல்லா பண்ண முடியும் அப்படிக்கா

நாங்க பாத்துருக்கோம் இந்த மாதிரி படம் சோ அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி படம் தான் பிடிக்கும்னு பிடிக்கும் தான் நாங்க வரோம் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வச்சு படத்துல இந்த ஒரு செகண்ட் க்ளீன் கிளீன் ஷேவ்ல பக்கா வந்துட்டு போவார் சார் ரொம்ப நேரம் நூறு ரெண்டு நிமிஷம் அதை காட்டக்கூடாதா ஸோ என்னாச்சுன்னா ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் இன்னும் இமேஜ் மேக் ஓவர் பண்ணோன்னு ஒரு ஆசை மட்டும் இல்லை அந்த படம் வந்து நல்ல படமாவும் இருக்கணும் கொஞ்சம் கேப் ஆகிடுச்சி சித்த அஞ்சா முகம் முடிக்கப்பறம் சரி கேப் வந்தாலும் சரி வரும்போது நல்ல படமாக அமையணும் அது நல்ல படமாக வரணும் அந்த மாதிரி படம் தான் பண்ணணும்னு ஐ வாஸ் வெயிட்டிங் சரி எவ்வளோ நாள் வெயிட் பண்ணாலும் சரி ஐ வெயிட்ன்னு சொல்லி ஐ வாஸ் லிஸ்னிங் டு லாட் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் அப்போ தான் சார் சொன்ன மாதிரியே யதார்த்தமாக ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து இந்த கதை எழுதும்போது என்னை பற்றி இது நான் வந்து ஸ்கிரிப்டிலே இல்லை ஆக்சுவலி அன்றைக்கி அந்த சந்திப்பு நாங்கள் அன்றைக்கி அந்த மீட் பண்ணலைன்னா நான் இந்த படத்தில் இல்லை ஆக்சுவலி

அது மாதிரி தான் அது சினிமாவில் அது நிச்சயமாக நம்ம என்ன தான் ஒரு ஐடியா அப்படிலாம் இருந்தாலும் எது நம்ம கைகூடி வருமோ அதுதான் அப்படிங்கிறது வந்து இந்த படத்துலேயே என்ன தெளிவாக கற்றுக்கிட்ட விஷயம் சரியா ஆமாம் இன்னும் வேறு என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க இந்த படத்தில் நிறைய அவமானப்பட கற்றுக்கிட்டாச்சு சார் தோல்வி அடைய கற்று சொல்கிறீங்க இல்லை சார் நம்ம சினிமான்னு வரப்போ சார் நிறைய ரிப்போர்ட்டர் எல்லாம் ஓப்பனாக விசாரித்து எழுதுறவர் உங்ககிட்ட நானும் விசாரிக்கிறேன் என்னாச்சு அது மாதிரி இல்லை சார் சினிமா நோக்கி நம்ம வர்றப்ப சார் நிறைய அவமானங்களுக்கும் தோல்விகளுக்கும் தயாராகி தான் வர்றோம் குறிப்பாக நான் இன்னும் தயாராகி வந்தேன் சார் எனக்கு நீ திமிரெடுத்து போராடா அப்படின்னு சொல்லி சொல்லி தான் என்னை அனுப்பிச்சாங்க ஆனால் அதை தாண்டி இவ்வளவு சிரமங்கள் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கவே முடியாது அளவுக்கு இருந்துச்சு சாங்ஸ் தேவைப்பட்டது அந்த படத்துக்கு இதெல்லாம் மியூசிக் என்ன மியூசிக் நல்லா இருந்தது சாங்ஸ் பெரிய முக்கியத்துவம் வாங்க மாதிரி தெரியல சாங் இல்லை ஃபஸ்ட்டு சார் கதை போய் சார் சாங் இல்லாமல் ஒரு படம் பண்ண ஒன்று ஆரம்பித்தோம் நீங்கள் சொன்ன மாதிரி சார் இந்த சினிமாத்தனம் இருக்கக்கூடாதுன்னு நூறு சதவீதம் அதை விட்டு விலக முடியல அதான் தெரியாதுலி என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி சார் அப்லோட் பண்ணீங்கன்னா இன்னும் என்டர்டைன்மெண்ட் நீங்கள் அதிகம் பண்ணுது படத்தில் மெயின் திங்க் அதான் சார் எனக்கு உங்களுடைய அந்த உங்களுடைய அந்த அணுகுமுறை பிடிச்சிருக்கு உங்கள் நோக்கம் புரியுறது எனக்கு பட் ஒரு படம் வரும்போது நீங்கள் ஜனங்களுக்கு போய் சேரும்போது என்ன அது மெசேஜ் சொல்லி மாதிரி பண்ணியிருக்காங்க நிலத்தெல்லாம் விற்காதேன்றானுங்களே தவிர ஃபைட்டு எல்லாம் ஒன்றுமே இல்லையான்ற ஒரு ஃபீலிங் ஒன்று இல்லை சார் இவ்வளோ சீரியஸான ஒரு விஷயம் செய்யும் போது இப்போ நான் கதை கேட்கும்போது இப்போ நான் ஐம் என் ஆக்டர் இல்லை ஸோ எனக்கு இப்போ நம்ம காசு இருக்கும் அந்த ஃபை அங்கே இந்த ஹீரோயிஸம் அந்த பஞ்சு இது இது லைக்ஸ் ஆனால் இந்த சப்ஜெக்டே வந்து சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் ஹீரோவாக இருக்கும் போது சார் இவ்வளோ சீரியஸான விஷயம் வந்து அதுக்குன்னு ஒரு சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சார் இன்னைக்கு சூரியோட கால்ஷூட் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதை தாண்டி ரெண்டு முக்கியமான காமெடிஸ்ன்னு அதை வெட்டி தூக்கணும் ரொம்ப இன்னும் காமெடியாக போய்ட்டு இருந்தால் அப்போ நம்ம என்ன சொல்ல வந்தோங்கிறது தாண்டி காமெடி நின்றோம் அந்த இடத்துல ஒரு அதான் ஒரு நல்ல மாத்திரையே சாக்லேட்டாக மாத்திரது தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஆமாம் அதை அந்த படிவிலேயே நம்ம கொடுத்துருவோம் ரொம்ப தாண்டிட வேண்டாம்னு சொல்லி ரெண்டு அது ஒன்றும் சூரியனாக நான் சொன்னார் எனக்கு கரெக்டான விஷயம் பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில் நீங்கள் என்ன கவனமாக இருந்திருக்கீங்கன்னா ஒன்று தப் ஒன்று தப்பிக்கிறீங்க அதாவது படத்தில் இது மாதிரி மாஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கான விஷயங்கள் இல்லையே தவிர இந்த படத்தில் தப்பி தவறி கூட தொய்வு வந்துடக்கூடாது எங்கேயும் ஒரு மொத்தமாக ஒரு கதையை சொல்லும்பொழுது கதையோ ஒரு நிகழ்ச்சியோ வாட் எவர் இட் இஸ் வின் யூ நேரேட் தட் ஷுட் பி இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஒரு இது இருக்கணுமோனோ நடுவில் தொங்கக்கூடாது இல்ல எங்கேயுமே அந்த போர் அடிக்கிறதான்றத நான் பார்த்தேன் அது இல்ல ப்ரீஸ் அப்ரீஸ் அது ஒரு முக்கியமான இது இந்த போர் அடிக்க கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம் போடுறது சண்டை கண்டை இல்லையா டிசர்ட் செஸ் எல்லாம் போடுறது இதுல எத்தையாவது முதலாளிகள் சேஸ் பண்றது இவர் துரத்துற மாதிரி கடைசியில் அங்க போய் போராடுறது ஆளை வச்சு அடிக்கிற மாதிரிலாம் பண்ணிருக்கலாம் பண்ணிருக்கலாம் அவசியம் இல்ல இந்த படத்துக்குன்னு நீங்க டிசைட் பண்றது தைரியமான முடிவுன்னு முதல் படத்துலயே இல்லையா நிறைய இருந்துருக்கணும் அதுக்கு நிச்சயமாக சொல்லியிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு அதாவது ஒரு இதாக வைங்க சார் ஒரு சண்டா கண்டா ஒன்றுமே இல்லாமல் போகுது சார் கதை இல்லை இல்லை சார் ஃபஸ்ட் வந்து அதான் ஃபஸ்ட்டு படத்தில் உங்களுக்கு அந்த ஒரு தைரியம் வந்தது ஆச்சரியமாக இருக்கு இல்லை சார்ட்டை ஃபஸ்ட்டு சொன்னப்படலாம் சார் அதாவது வந்து ஒரு பக்கா ஹீரோயிசத்துக்கான ஃபைட் சீன்லாம் சொல்லியிருந்தேன் சொன்னேன் அப்புறம் சொன்னேன் இல்லை சார் நம்ம படத்துக்கு ஃபைட் வேணாம் ஆனால் ஃபைட்டுக்கான மூட் மட்டும் கிடையாது முரண்டனா தெரியுற ஒரு கேரக்டராக இருக்கா அது போதும் அதுக்கு சின்ன சின்ன வீட்டு அந்த டான்ஸ் அப்போ ஃபைட் பண்ணுற ஒன்று வச்சிருப்பேன் சார் அதுக்கப்புறம் ஷாப்பில் வந்து ஒரு கப் எடுத்து அடிப்பார் குடிச்சனா என்னென்னே தெரியாத அளவுக்கு ஒரு ரவுடி அப்படிங்கிறதுக்கு அது ஒன்று போதும் சார் நம்ம தனியாக ஃபைட் பண்ண வேணாம் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அப்படியே தவிர்த்தோம் எடுக்கிறதுக்கு முன்னாலே எடிட் பண்ணோம் ஓகே ஓகே மொத்தத்தில் வந்து இந்த படம் வந்து அந்த மெசேஜ் நல்ல வெற்றிகரமாக சொல்லியிருக்கீங்க இந்த படம் வந்து கிராமத்து சைடில் இளைஞர்களுக்கெல்லாம் போட்டு காமிச்சிங்கண்ணா பார்த்தாங்கண்ணாக்கா அங்கே நிஜமாகவே ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு நரேனாவது இல்லை நரேன் மாதிரியான கேரக்டர்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு இது ஒரு சின்ன அளவில் ஒரு போராட்டம் தான் இது வந்து நம்ம காந்தி அளவுக்கு நம்ம கிரியேட் பண்ண முடியலன்னா கூட இல்லையா சில எல்லாம் நம்ம விட்டுக் கொடுக்காமல் இருக்க வேண்டிய இது நிச்சயம் இது இருக்குது விளைவுகள் சம்டைம் விபரீதமாக ஆகுறதை புரிஞ்சுக்கணும் இப்போதைக்கு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுன்றது இல்லை பணத்தை வாங்கிட்டு கையில் ரூபா நோட்டை பார்த்துட்டு அதனுடைய விளைவு என்ன பிற்காலத்தில் ஆகும் அப்படின்றது நிச்சயமாக நம்ம டெல்டா மாவட்டங்களில் அந்த படத்தோட இது கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி சார் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு 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 இளைஞர் இந்த மாதிரி உருவாக்கிறவங்க நம்பிக்கை இருக்குது சார் படம் பார்த்துட்டு பேசுகிறப்ப நம்ம என்னுடைய பள்ளிக்கால் நண்பர்கள் பேசுகிறப்ப கூட உண்மையே கூட படிச்சுங்கிறது பெருமையாக இருக்கடா அந்தளவுக்கு இந்த மண் சார்ந்த படிப்பு நீ பண்ணதுனால ஒரு முதல் பட இயக்குனராக எப்படியோ கமர்ஷியல் படம் ஒன்று பண்ணியிருக்கலாம் இன்னைக்கு சார் ஒரு விவசாய கூலி தொழிலாளர்கள் சேர்ந்து இன்னைக்கு பேராவரங்கிற தேர்ட்டர் படம் பார்க்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட போல அப்படியா நிச்சயமா போய் சேர்ந்துருச்சு நம்ம சரியா சொல்லிட்டோம் இது அதுல இன்ஃபேக்ட் அது சாதாரண இளைஞர்கள் கூட இன்ஸ்பயர் ஆடுறதுக்கு காரணம் வந்து இந்த ரோல நிறையன் கேரக்டர் நீங்கள் சாதாரண இளைஞனாக வச்சு காமிச்சு ஆமாம் சார் நிச்சயம் சப்போஸ் இங்கே உங்களை ஒரு சூப்பர் ஹீரோவாக காமிச்சிருந்தாக்க

அந்த திருப்பங்களை எவ்வளோ சுவையோடு சொல்றீங்கன்றதுல தான் உங்க இருக்கு நம்ம அது இல்லாமையே படம் எடுப்பேன்றது ரொம்ப கொஞ்சம் ஆபத்தான விஷயம் இல்லையா அது அது மட்டும்தான் தான் மற்றபடி விஷயம் ஆல் த ரொம்ப நன்றி சார் நைஸ் மீட்டிங் ரொம்ப நன்றி சார் நான் வந்து பெரிய ஒரு இடத்துல இருந்து கிடைக்கிறேன் மிகப்பெரிய பாராட்ட நினைக்கிறேன் சார் மை ஜாப் நம்ம என்ஜாய் பண்ணி சார் அவ்வளோ கரெக்டான விஷயம் சொல்லி நான் எது எது படத்தில் இந்த மாதிரி விஷயம் கரெக்டாக அந்த இதை ஹீரோட இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண இளைஞனால மிகப்பெரிய சக்தியை மாற முடியும் காட்டுறதுக்காக தான் அரேன் சம்மர் தைரியமாக சூஸ் பண்ணேன் நிறைய நாய் வாட் ஸ்விகி மீன் ஜாலியான ஒரு 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 என்ன சிட்டி இதில் இல்லை ஆமாம் ஒரு ஸ்டைலிஷ்டான ஒரு சிட்டி டூவீலரில் போய் லவ் ஸ்டோரி பண்ணோம் சார் இந்த யூல் ஃபிட்டிங் ரொம்ப நல்லா பண்ணுவேன் அது தட் வி டேனிங் பாயிண்ட் ஆல்சோ ஐ ஹோப் சம் குட் எங்கேயோ போய் ஒரு பர்டிகுலர் இதுக்கு தான் அப்படின்றத வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் சினிமாவனுடைய பயங்கரமான விஷயங்கள்ல இது ஒன்றும் இல்லை வெயிட்டிங் பக்கம் கலகலப்பான ஆளுங்கிறது இதில் கன்வே ஆயிடுச்சு சார் இல்லை ஆமாம் இதில் கல்வே ஆச்சு உடனே ரோல் நைஸாக நல்ல ஒரு நல்ல ரியாலிசத்தோடு பண்ணுறீங்க ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் சார் தேங்க்யூ வெல்கம் பேக் டு வோட் ஆஃப் மோன் வழங்கும் மதன் மூவி மேட்னி பவர்ட் பை ராம்ராஜ் ஜெனக்ஸ் இந்த லேட்டஸ்ட் நான் பார்த்த படம் கத்துக்குட்டி நரேன் அதில் ஹீரோ மற்ற எல்லாருமே புதுமுகங்கள் தான் நரேன் தான் பரிச்சயமான இவர் இந்த படம் வந்து இயக்குனர் வந்து ஈரா சரவணன் பத்திரிகையாளராக இருந்து முதல் படம் அவர் இயக்கியிருக்கார் முதல் படத்துக்கான அந்த இதெல்லாம் அந்த கன்ஃபியூஷன்லாம் எதுவுமே இல்லாமல் தெளிவாக இயக்கப்பட்ட ஒரு படம் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை டீல் பண்ணுற ஒரு படம் அதாவது விளைநிலங்கள் நிலங்கள் அதை வந்து பணம் கொடுத்து கம்பெனிகள்லாம் எல்லாம் மெல்ல மெல்ல அபகரித்து கொண்டிருக்கு நிலம் தேவைப்படுறது அவங்களுக்கு லேண்டு வேல்யூ ரொம்ப அதிகமாக எடுத்து ரொம்ப ஏமாந்தவர்கள் விவசாயிகள் தான் பார்த்திங்கனாக்கா விவசாயிகளுடைய தற்கொலைகள்லாம் பத்திரிக்கையில் செய்திகள்லாம் வருது ஸோ அந்த வறுமையையும் அறியாமை அறியாமையையும் பயன்படுத்தி கொண்டு அந்த நிலத்தை வாங்குகிறாங்க ஒரு மீத்தேன் வாயு கிரியேட் பண்ணுற ஒரு பெரிய கெமிக்கல் தொழிற்சாலை ஒன்று கட்டுறதுக்காக அதில் வந்து அந்த இளைஞன் அந்த கிராமத்து இளைஞன் வந்து அதனுடைய விபரீதங்களை புரிந்து கொண்டு ஒரு போராடுவது போராடுவதுனாக்கா அவர் சிலம்பம் விளையாடலை அதே சமயம் மக்கள் அறியாமையிலேருந்து காப்பாற்ற வேண்டியிருக்கு தாசில்தாரோடலாம் நல்லது பண்ணுறதுக்காக கடைசியில் அவர் எடுக்கிற முடிவும் மக்கள் அந்த கிராமத்து மக்கள் புத்திசாலித்தனமாக அவருக்கு ஏற்படுத்தி தருகிற ஒரு அரசியல் வாய்ப்பு அது வந்து அது மாதிரி அதுதான் கிளைமேக்ஸு ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வந்து இது மாதிரி விஷயங்களை புத்தியால் தான் நல்ல முடியும் நல்லவர்கள் ஜெயிக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஐடியாலாம் அந்த படத்தில் இருக்குது அந்த மெசேஜாக சொல்லாமல் ஒரு ஒரு ரியாலிசத்தோடு காட்டணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணிருக்காரு இந்த டைரக்டர் அதில் பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கார் என்று சொன்னாலும் கூட இந்த கத்துக்குட்டி படம் வந்து தலைப்பு எனக்கு கொஞ்சம் புரியல கத்துக்குட்டி அவனான கத்துக்குட்டி பசங்களாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கலோக்கியலாக ஒரு பெயர் வச்சதுக்கான காரணம் எனக்கு கம்ப்ளீட்டாக புரியல கொஞ்சம் காமெடி படமோன்ற சந்தேகம் வர மாதிரி கூட இருக்குது இந்த படம் தலைப்பு நம்பர் ஒன்று ரெண்டாவது அந்த படத்தில் சினிமான்னு வரும்பொழுது சினிமா இஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சினிமாவில் வந்து திரைக்கதை அப்படின்றத வந்து நீங்கள் என்ன விஷயம் ஒன்றாலும் சொல்லுங்கள் ஒரு பெரிய மெசேஜ் எல்லாம் கூட இருக்கலாம் அதெல்லாம் பற்றி தப்பே கிடையாது பட் அதில் இருக்கிற கதை வந்து திருப்பங்களோட சுவையாக பீப்புள் வாண்ட் டு பி எ ஸ்டோரி திங்கி சினிமாவுக்கு நம்ம போகிறதுக்கு காரணம் நீங்கள் குழந்தைலேருந்தே உங்கள் ரத்தத்தில் ஊறி கிடக்கிற ஒரு விஷயம் அதான் ஒரு அருமையான கதையை கேட்பது அப்படின்றத கதையை பார்ப்பது நான் ரெவல்யூஷன் தான் சினிமா அதை வந்து அந்த கதையை வந்து சுவையாக சொல்லணும் அப்படின்றத பார்க்கும் பொழுது இந்த இதில் வந்து அந்த கதையை சொல்கிறத கொஞ்சம் ரெண்டாவது இதுக்கு தள்ளிட்டு மெயின் இந்த விஷயத்தை சீரியஸாக சொல்லணும் அப்படின்ற ஒரு இதோடு எடுத்துருக்காரு ஐ ஃபீல் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் வேல்யூஸும் நிறைய இருக்கலாம் என்டர்டெயின்மெண்ட்னால் நான் சொல்கிறது கொச்சையான என்டர்டெயின்மெண்ட்டில் கொஞ்சம் திருப்பங்கள் என் திரைக்கதை அதெல்லாம் கொஞ்சம் போட்டு இந்த இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் வலிவு பெற்றதாக ஆகியிருக்கும் அப்படின்றது என்னுடைய இது பட் ஆந்த ஹோல் தொய்வு இல்லாமல் போகிற ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்கிற ஒரு படம் கற்றுக்குட்டி ஹாலிவுட் என்று இல்லாமல் யூரோப்பில் இட்டாலியில் ஜெர்மனியிலெல்லாம் கூட அற்புதமான திரைப்படங்கள்லாம் வந்திருக்கு குறிப்பாக இத்தாலியினுடைய கான்ட்ரிபியூஷன் டு சினிமா எஸ்பெஷலி ஐம்பதுகளில் வந்து ஐம்பதுகளின் ஆரம்பத்தில் ஒரு நியூரியாலிசம் அப்படின்ற ஒரு மூமெண்ட் ஒன்று வந்தது அதாவது திரைப்படங்கள் வந்து ஒரு நாடக பாணியில் இல்லாமல் நம்ம தமிழில் கூட சொல்ல முடியும் முன்ன எம்கேடி பாகவதர்லாம் இருக்கும்பொழுது பாடல்களோட இருந்த படம் வேறு இப்போது பார்த்திங்கன்னா ஒரு மிஷ்கின் வெற்றிமாறன்லாம் எடுக்கிற படங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு அப்ரோச் டு ஃபிலிம் மேக்கிங் வந்த டைம் அது அதில் விக்டோரியா டிசிகா அப்படின்றவர் வந்து ஒரு ஜாயிண்ட்டு ஜாயிண்ட் ஆஃப் எ டேரக்டர் அப்படின்னு சொல்லணும் அவருடைய படங்கள் ஒவ்வொரு படமும் என்டயர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ன்றது மட்டுமல்லாமல் அது வந்து பல வெற்றிகளை குவித்த ஒரு திரைப்படங்களை அவர் இன்க்ளூடிங் ஆஸ்கர் பரிசுகள் அது மாதிரி அவருடைய ஒரு பர்டிகுலர் படம் டூ விமன் அப்படின்ற ஒரு படம் வந்து இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது லோரன் நடித்த அந்த படத்துக்கு அவங்களுக்கு ஆஸ்கர் பரிசு வந்தது பட் நம்ம இடத்துக்கு போகிற படம் டூ விமன் கிடையாது அதுக்கும் முன்னால் நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் வந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து உலக அளவில் பேசப்பட்ட ஒரு படம் பேசப்படுகிற ஒரு படம் அதாவது ஈவன் இன் சென்னையிலலாம் கூட ஒரு இந்த எனி ஃபிலிம் கேதரிங்ஸ் ஒன்று நடந்ததுனாக்க இந்த படத்தை சினிமா பஃப்ஸுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா சினிமாக்களை ரசித்து பார்க்குறவங்க இந்த படத்தை பார்க்காம இருந்திருக்கவே முடியாது ரெண்டாவதாக இந்த படத்தை நான் வந்து நிறைய பேசப்பட்ட எழுதப்பட்ட ஒரு படம்ன்றதுனாலயே நான் கொஞ்சம் தயங்கினேன் கொஞ்சம் இதை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தாலும் கூட இதை நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு எனக்கு தோணித்தேன் ஸோ அந்த படம்தான் மிக மிக பிரபலமான ஒரு டைட்டிலோட இருந்த த தீஃப் இந்த சைக்கிளை எங்கேன்னு கண்டுபிடிச்சாகணும் திருப்பி இன்னொரு சைக்கிளும் வாங்க முடியாது சைக்கிள் இல்லைன்னா வேலை போயிடும் ஒரு டெஸ்பரேஷனில் அவரும் அவருடைய சின்ன பையன் ஒரு எட்டு ஒம்பது வயசு பையனும் ரெண்டு பேரும் அந்த ரோமில் வந்து அந்த தெருக்களில் அலைவார்கள் இதுதான் கதை ரொம்ப அந்த அந்த அலைச்சல் பாருங்கள் அவ்வளோ இன்டென்ஸாக இருக்கும் எங்கெங்கெல்லாம் அவருடைய அவருடைய குறி தான் சைக்கிள் மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு போகிறதும் அவர் அந்த அது அது அந்த சமயத்தில் நடக்கிற சம்பவங்களும் கடைசியில் திருடனை கண்டுபிடிக்கிறதும் பட் அந்த திருடனை சைக்கிள் அவங்க மீட்டு கொடுக்குறதுக்குள்ளே போலீஸ்லாம் வந்து குழப்பி அந்த திருட மறுபடியும் தப்பிச்சிருவோம் சைக்கிள் கிடைக்காது இது மாதிரிலாம் நிகழ்ச்சிகள்லாம் வரும் கடைசியில் வந்து இவர் ரொம்ப நேர்மையான டைப்பு பட் இந்த வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு இவரும் அப்படி இவர் என்ன பண்ணுறார் அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸில் படம் முடியும் இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அன்ஃபர்கட்டபிள் மூவிஸ் வந்து பைசைக்கிள் டீஃப் இந்த படத்தில் கேமரா ஒர்க்கு எல்லாமே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா விக்டோரியா டிசிகா இஸ் சச் கிரேட் டைரக்டர் இது இந்த ரியலிசம் இருக்கணுன்றதுக்காக அப்போ வந்து மார்சல்லோ மேஸ்டியானி அப்படின்னா பெரிய பெரிய இட்டாலியன் ஆக்டர்ஸ்லாம் இருந்தும் கூட யாருக்குமே தெரியாத எல்லோருமே புதுமுகங்கள் அவர் சொல்லுவார் எல்லாராலேயும் ஒரு ரோல் பண்ண முடியும் ஸோ தெருவில்ந்து பிடிச்ச ஆட்கள் யாராவது நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு நடிக்க வைக்கிறது அது பண்ணதுனால இந்த படம் என்ன எடுத்து டாக்குமெண்ட்ரி அப்படின்றது போரான வார்த்தை இது இட்ஸ் நாட் ஏ டாக்குமெண்ட்ரி இந்த சென்ஸ் மூவின்னு பார்க்கும்பொழுது யூ டோன்ட் கோ எக்ஸ்பெக்டிங் ஏ டாக்குமெண்ட்ரி பட் அந்த டாக்குமெண்ட்ரின்றதில் இருக்கிற ரியாலிசம் இருக்குது பாருங்கள் அந்த நிஜ நிஜத்தன்மை இருக்குது பாருங்கள் அது வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் இந்த படம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு உலகத்தில் எதுவுமே ஞாபகத்துக்கு வராது இந்த படத்தில் இந்த புரூனோக்கும் இந்த ரிச்சி அவங்க அப்பா பையனுக்கும் இந்த சைக்கிள் கிடைக்குமா அப்படின்ற ஆதங்கம் அந்த படப்படப்பை உங்களையும் தொற்றிக்கொள்ளும் அப்படின்னே சொல்லலாம் அவங்க கூட நீங்களும் தெரு தெருவா அலைவீங்க ரோமில் அதில் இந்த ரோம் எப்படி அந்த ஊரே எப்படி இருக்குன்றதே பின்னணியில் அது வரும் சஸ்பென்ஸு பெரிய திருப்பங்கள் பெரிய ஃபைட் எதுவுமே இல்லை நடுவில் மழை பெய்யும் அதில் ஒதுங்கி இருப்பானுங்க அவ இதில் என்ன பியூட்டினா இது பூரை போகும்பொழுது இந்த அப்பாவும் மகனும் ஒத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதே கிடையாது அந்த அந்த நடை எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது அவங்க அப்பா சைக்கிளை பாதை எங்கேயா கிடைக்குமான்ற அந்த அந்த ஒரு ஒரு வெறியோடு நடந்து போயின்னு இந்த கூட அந்த பையன் அப்பப்போ அப்பா மூஞ்சியை எட்டி சின்ன பையன் எம்பி பார்த்துட்டே இருப்பான் அதாவது அப்பா முகத்தில் ஒரு மலர்ச்சி வருதா ஒரு புன்னகையவர் தானே அப்பா முகத்தை பார்த்தா சைக்கிள் கிடச்சிருத்துன்றதை கண்டுபிடிக்கலாமோ ஸோ அவ்வளோ உன்னிப்பாக அப்பா அப்பப்போ கவனிச்சுண்டு ஆனால் அப்பா கையை பிடிச்சிட்டு கூடவே போயிட்டுருப்பாங்க ஒரு பர்டிகுலர் இதில் ரொம்ப டயர்டாகி போய் ஆஸ்வாசமாக இருக்கும்போது சில நிமிடங்கள் அந்த சைக்கிளை பற்றி மறக்க விரும்புவார் அவர் அப்பா கையில் பர்ஸில் ரூபா இருக்கான்னு பார்த்துட்டு டெய்லி நம்ம ரெண்டு பேரும் போய் ஒரு பீட்ஸா சாப்பிடலாமா அப்படின்வாங்க ஒரு ஹோட்டலுக்குள்ளே போய் மௌனமாக ஸ்பீட்ஸாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த சீன் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சீன்ஸ் டேக்கன் அப்பா நான் பார்த்த காட்சிகள்லேயே ஒரு அற்புதமான காட்சினா எதுதான்னு சொல்லலாம் ஸோ பைசைக்கிள் டிவி இஸ் எ மூவி இட் காட் ஏ ஆனரி ஆஸ்கர் அப்படின்னு ஒரு பரிசு கொடுத்தாங்க ஸ்பெஷல் ஆஸ்கர் கொடுத்தாங்க நைன்டீன் ஃபிஃப்டி நைன்டீன் ஃபார்ட்டி நைனுக்கு ப்ளஸ் நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் ஒரு போல் எடுத்தாங்க அதை உலக ரீதியில் ஐரோப்பாவில் சிறந்த படங்கள் எதுன்னு ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒரு வாட்டியோ டென் இயர்ஸ்க்கு ஒருவாட்டியோ ஒரு போல் ஒன்று நடக்கிறது இவனும் ஒரு சாப்பிணை அந்த ஓட்டெடுப்பில் பைசைக்கிள் டீஃப் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மூவி ஆஃப் ஆல் டைம்ஸ் அப்படின்ற இதில் தேர்ந்தெடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் பல வருடங்கள் வந்து இந்த பெஸ்ட்டு மூவின்னு வரும்போது பைசைக்கிள் டீஃப் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் இருபது வருஷத்துக்கு அதனுடைய பாதிப்பு மக்கள்கிட்ட இருந்ததுன்னு சொல்லலாம் யூ கேன் சி சினிமாவனுடைய பவர் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வைசகல் தீஃப் பாருங்கள் யூ வில் நோ வாட் இம் மூவி கேன் டூ டு யூ ஓகே ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீக் நேயர்களை அடுத்த வாரம் மீண்டும் முன்னூறு படத்தோடு சந்திப்போம் டில் தன் பை பை